சார் சாமியார் கோர்ட்டுக்கே சிரிச்சிக்கினே வரான் சார். வந்து ஜட்ஜை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறான், யார் இவன் கேஸுக்கு வந்தவன், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னா. ஜட்ஜி கேட்டார், சாமி உங்கள் மேலே கேஸே அதான், மங்களம் உண்டாகிட்டாங்க அந் ஆசிரமத்தில், கேஸே அதான். எங்கள் மாமியார் ஓடி வந்து என்கிட்ட, மாப்பிள்ள கோச்சிக்காமல் போய் மாவு பேக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு. எனக்கு பயங்கர கோபம், நான் யார் முறைச்சேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை, என் ஒய்ஃப் அங்கேருந்து முறைக்கிறா போட ஒன்று. போயிட்டு வந்துட்டு சொன்னேன் என் ஒய்ஃபுக்கிட்ட, ஒரு மரியாதை இல்லையா, நானும் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையான்னு. எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் யாராவது வணக்கம்னு சொன்னால் திருப்பி வணக்கம்னு சொல்லணும், நீங்கள் எல்லாம் உறைஞ்சி போய் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வணக்கம்னு சொன்னால் கலவரம் மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் கை தட்டிட்டீங்கன்னா அதை வணக்கமாக நான் எடுத்துப்பேன். இல்லை நீங்கள் உறைஞ்சி போயிருக்கிறது எனக்கு புரியுது. என்னை அறிமுகப்படுத்தின சகோதரிக்கு ரொம்ப நன்றி. இப்படி அறிமுகப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சுருந்தால் என் ஒய்ஃபை கூட்டின்னு வந்திருப்பேன். ஆனால் ஒன்றுமா, அந்த யூடியூப்பில் போட்ட தலைப்பெல்லாம் நான் கொடுத்த தலைப்பு இல்லை, நம்ம பேசும்போது எடுக்கிறாங்களா தலைப்பு அவங்களே போட்டுக்கிறாங்க. பொண்டாட்டிக்கே பயப்படாதவன்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சிட்டான், அது நான் சொல்லவே இல்லை, நான் ராவணன் நான் சொன்னேன். என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டு நீ இப்படிலாம் வேறு பேச ஆரம்பிச்சிட்டியானா. இது ஒரு நல்ல நிகழ்வு, சாதாரணமாக நமக்கு தலைப்பெல்லாம் தரமாட்டாங்க, இங்கே புத்தக விழான்றதுனால தலைப்பு தந்திருக்காங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தனமும் இன்பமும் வேண்டும். இந்த தலைப்பு மகாகவி பாரதியுடைய வைர வரிகள். பாரதி ரொம்ப தெளிவாக சொல்லுவான், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். பாரதியும் நம்மளை மாதிரி தான், கைவசமாவது விரைவில் வேண்டும், அவன் ஒரு கனவு காண்றான், வேணுன்றது சீக்கிரம் வேணும்னு. நம்ம நிறைய பேர் அப்படி தான், ஆன்மீகத்திலே நம்ம அப்படி தான் சார் இருக்கோம். கேட்பதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான், 6 மாதம் கழித்து ஒன்றும் நடக்கலைன்னா கிருஷ்ணரை மாற்றிடுவோம். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் வரலன்னு. ஆனால் மகாகவி பாரதி தனமும் இன்பமும் வேண்டும்னு சொல்லும் பொழுதே அதை ரெண்டாக பார்க்குறான், தனமும் இன்பமும் வேண்டும், ஏன் தரணியிலே பெருமை வேண்டும். இந்த 4 வரியை திருப்பி போட்டாலும் ஒரே அர்த்தம்தான் வரும், தரணியிலே பெருமை வேண்டும். அதுக்கு என்ன வேணும், தனமும் இன்பமும் வேண்டும், ஏன் கைவசமாவது விரைவில் வேண்டும், அதுதான் என்னுடைய கனவு என்ற நிலையில் இருக்கிறான். இப்போ தனம் வேண்டும் என்பதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை, பணம் இல்லாமல் இந்த அதுவும் இந்த காலகட்டத்தில் 21வது நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்கண்ட தெய்வம் தனம், பணம். சார் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் பணம் என்பது தான் முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அதான உண்மை. எனக்கு ஒரு தாத்தா நல்ல பணம் சேர்த்தார், வீடு வாசல்லாம் வச்சுருந்தார், எங்களுக்கெல்லாம் சொத்து எழுதி வச்சுட்டு போனார். வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுனால் நாங்கள் இன்னும் அவர் படத்தை ஹாலில் மாட்டியிருக்கோம். யார் வந்தாலும் இதான் எங்கள் தாத்தா, இந்த வீடு அவர் தான் எங்களுக்கு வச்சார், பெருமையாக சொன்னோம். என் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர். என் அந்த தாத்தாவோட தம்பி ஒருத்தர் இருந்தார், சின்ன தாத்தா, அவர் வேலை தொழில் ஒன்றும் பண்ணாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் கேட்டபோது அதில் போய் சேர்ந்தார். சேர்ந்தாரா, அவர் ஃபோட்டோ கூட எங்கள் வீட்டில் இல்லை. சொல்லுவாங்க, உங்கள் சின்ன தாத்தா நேதாஜி, ரைட் அப்படின். ஆக பணம் என்பது தான் கண்கண்ட தெய்வமாக இன்றைக்கு இருக்குது. சரி, இன்ப மகிழ்ச்சி எதுனா, மகிழ்ச்சி எதுன்னே நிறைய பேருக்கு தெரியல, அதான் பிரச்சனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மகிழ்ச்சி. சார் சில பேரை பார்த்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டரை பார்த்து கேட்டேன், தம்பி உனக்கு எது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா, தலைவன் படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் சார்னா. அவன் அவன் தான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவரை கேட்டேன், உங்களுக்கு எது சார் மகிழ்ச்சின்னு, ஜென்ரல் மேனேஜர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறான் பாருங்க சார், அதுதான் மகிழ்ச்சின்னா. ஒரு வீட்டு அம்மாவை கேட்டேன், அம்மா உங்களுக்கு எது மகிழ்ச்சின்னு,
பார்வதி சாவணம்னா அது யார்மான சீரியல் ஏதோ ஒரு கேரக்டர், அவங்களுக்கு அது போத மகிழ்ச்சி. ஒரு குடிமகனை கேட்டேன், சார் உங்களுக்கு எது மகிழ்ச்சின்னு, முதல் மூணு ரவுண்டு விட்டுரு சார், அந்த நாலாவது ரவுண்டில் நம்ம அட்ரஸ் மறக்கும் பாருங்க, அதையும் விட்டுரு சார். ஆறாவது ரவுண்டில் நம்ம யாருன்னு நமக்கே தெரியாதுல்ல, அதான் சார் மகிழ்ச்சினா. ஆக மகிழ்ச்சியே ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இன்பம் என்பது பருவத்தை பொறுத்தது. எது ஒவ்வொரு பருவத்தில் ஒரு இன்பம் இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பலூன் கிடச்சா போதுங்க, அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். ஒரு 15 வயசு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு கிடைக்கணும், அதுதான் சந்தோஷம். படிப்பு முடித்தோன்னா வேலை கிடைக்கணும், அதுதான் சந்தோஷம். வேலை முடிஞ்சதும் சில பேர் லவ் பண்ணுவான், சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான், அவன் விதி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மனைவி அமையணும்னு கனவு காணுவான், இதுவரையும் யாருக்கும் அமைஞ்சதில்லை. கடவுள் எதுக்கு சார் இருக்கான், அது பேலன்ஸ் பண்ணிடுவாப்ல. அப்போ எது இன்பம்? பாரதி சொல்கிறான், தனம் மட்டும் வந்தால் போராது, இன்பமும் வர வேண்டும்ன்றான். சார் பணம் இருந்தால் பிரச்சனைகளை சமாளிக்கலாமா? வள்ளுவன் சொல்கிறான், சமாளிக்கலாம். எப்படி? பணம் மட்டும் சேர்த்துக்கிடா, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். பொருள் மட்டும் இருந்தால் எப்படி பிரச்சனை தெரியுமா? குன்றின் மேலே ஏறி நின்று ரெண்டு யானைங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குற மாதிரி பிரச்சனையை நீ ஹேண்டில் பண்ணலாம். ஓஷோ சொல்கிறாரு, பணம் மட்டும் இருந்து விட்டால் போதும், உன்னுடைய பிரச்சனைகளை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அது உண்மைங்க, உண்மை. இன்னைக்கு நம்ம நாட்டில் பணம் யார்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மகிழ்ச்சியாக இருக்கான். எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை. சார் இன்றைக்கி இந்தியாவில் ஒட்டு மொத்த பணமும் யார் யார்கிட்ட நிறைய இருக்குது? அரசியல்வாதிகிட்ட நிறைய இருக்குது. அவங்க பாருங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிச்ச மாதிரியே அறிக்கை விட்றோம் பார்த்தீங்களா, பிரச்சனையே இல்லை, சிரிச்சினே இருக்கான். நாங்கள் இப்படி ஆச்சுன்னா அதுக்கும் சிரிக்கிறான். 20 மைக்கு முன்னால் கவலையே பட மாட்டான், சிரிச்சா மாதிரியே இருக்கிறான். சில பேர் அதுவே குவாலிட்டின்றான், உள்ளே போட்டால் கூட சிரிக்கிறாருங்க இவர் அப்படின்னு. அரசியல்வாதி. திரைப்பட உலகம் பார்த்திங்களா, எவ்வளோ ரைடு போங்க சிட்டினே இருப்பான். ஏன், அவன் காசு இல்லை, அடுத்த படத்தில் எடுத்துருவான். இந்த மூணாவது பணம் எங்கே இருக்குது? சாமியாரங்க கிட்டே இருக்குது. அவனுங்களை பாருங்கள், சிட்டினே இருக்கானுங்க. எத்தனை கேஸ் போடுங்க, சிரிக்கிறான் சார். சாமியார் கோர்ட்டுக்கே சிரிச்சிக்கினே வரான் சார், வந்து ஜட்ஜை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறான். யார் இவன், கேஸுக்கு வந்தவன், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னா. ஜட்ஜி கேட்டார், சாமி உங்கள் மேலே கேஸே அதான், மங்களம் உண்டாயிட்டாங்க அந் ஆசிரமத்தில், கேஸே அதான், ஜாமீன் வாங்கினு திருப்பியும் சென்று வருகிறேன்னு மறுபடியும் கையை தூக்குறான். ஜட்ஜி சொன்னார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதுக்கு அவன் சொல்கிறான், சாமியார் உங்களுக்கு தான் என்ன தெரியல, 17 கேஸ் போட்டிருக்கானுங்க, வந்து வந்து போகிற இடம்தானும். ஆக பணம் இருந்துட்டால் கவலை இல்லைங்க, எந்த கவலையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் பணம் இல்லாததுனால தானே சார் பிரச்சனை, கேஸ் விலை 100 ரூபாவாக ஏற்றுறான், கவலை தான். ஜிஎம் கிட்டே போய், சார் கேஸ் விலை 100 ரூபா ஏறிச்சுனு நல்ல காலம் ஞாபகப்படுத்தினீங்க மோகன சுந்தரம், நாளையிலேருந்து உப்புமா நம்ம கேன்டீனில் 50 ரூபான்னா சம்பளம் ஏற்றுவான்னு கேட்டேன். 50 ரூபாண்ணா, அந்த 50 ரூபாய்க்கு எங்கள் கேன்டீனில் உப்புமா சாப்பிட்றது நாண்டுக்கிட்டு சாப்பிடலாம். ஆமாங்க, ஒய்ஃபு வந்து பயமாக இருக்குங்க சினிமாவுக்கு போகிறதுக்கு, 120 ரூபா டிக்கெட்டு, அந்த பாப்கார்ன் 150 ரூபா இல்லையா, டூ வீலர் பார்க்கிங் 100 ரூபா முடிஞ்சு போச்சு, மாத சம்பளத்தில் 1/5. ஒன்றும் பண்ண முடியல, வீட்டு பணம் தேவை. நம்மளுடைய கஷ்டம் தெரியாது வீட்டில், என் வீட்டிலே சொல்கிறாங்க, என்ன நீ ஊர் ஊராக போய் பேசி என்ன பிரச்சனை, வீடுன்ற வீட்டில் டிவிடி இல்லைன்னா விடு, அதுக்கெலாம் டென்ஷனாக வேறு வழி இல்லைங்க, வாங்கி கொடுக்க முடியலன்னா டென்ஷன் ஆகக்கூடாது. அப்புறம் நான் சொன்ன ஒய்ஃப்கிட்ட, நீ எல்லாம் கவலைப்படாத, இங்கே பார் டிவி, மிக்சி, கிரைண்டர், டேபிள் ஃபேன், இதெல்லாம் நம்மளா காசு கொடுத்து வாங்கணும், அவங்க தானே கொடுத்தாங்க, இரு இன்னும் 1 வருஷம் இன்னொரு எலெக்ஷன் வரும்,
அந்த ரெண்டு பேரில் யார் வந்து விலையில்லா விசிடி தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடும். இல்லை என்ன இருக்குது கஷ்டம்? ஒன்றும் கிடையாது. ஆக இன்னைக்கு வாழணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பணம் தான். சார் ஒன்றே ஒன்றுங்க, எழுந்திருக்கும் போதே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது என்றால் உங்கள் கையிருப்பு தான் தான் உண்மை. காலையில் கண் வலிச்சவனே எவன் கடங்காரம் வருவான்னு நினச்சாலே கண் விழிக்கவே தோணாதுங்க, கவலை சூழ்ந்துக்கும். இப்போது என் பேரில் ஒரு 50 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எழுந்துக்கும் போதே தெம்பாக இருக்கும், அது ஞாபகம் வரும். எனக்கே சுய கௌரவம் வரும், கம்பீரம் வரும், வாழ்க்கையினுடைய ஒரு நம்பிக்கை வரும். அட 50 லட்சம் ரூபா வச்சுருக்கோம், அடுத்த வருஷம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், கவலை இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்? அங்கீகாரம். அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி. நம்மளை மனுஷனாக ஒருத்த மதிக்கிறான்னா மகிழ்ச்சிங்க. அது பணம் வச்சுருக்கிறதுனால மனுஷனாக நல்லது. சார் பணம் மட்டும் இருந்துட்டாங்க, நம்மளுக்கு எவனோ ஒருத்தன் தூரத்து சொந்தக்காரன் அவன் வீட்டு கல்யாண இன்விடேஷனில் நம்ம பேரை போடுறான், நம்மளை கேட்க கூட மாட்டான், அன்புடன் எதிர்பார்க்கும்னு நம்ம பேரை போடுறான். ஏன்? நம்மக்கிட்ட பணம் இருக்குது. பணம் இல்லை வச்சுக்கோங்களேன், சொந்த தாய் மாமனாக இருந்தாலும் இன்விடேஷனில் பேர் போட மாட்டான். ஏன்? பணம் இல்லை, அங்கீகாரம் இல்லை. இவன் அதை கேட்கறதுக்கு கல்யாணத்துக்கு போவான், யார் தாய் மாமன், என் பேர் ஏன் இன்விடேஷனில் போடல அப்படின்னு. அவன் டே நீ வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. அதை போய் நேரில் போய் ஏன் கேட்குற? இன்றைய பொழுதிலே நீங்கள் எது வாழ்க்கையின் இன்பம் என்றால் உங்களுக்கு பணம் இருந்தால் உண்டு. கல்யாணமே ஆகாதுங்க, முன்ன மாதிரி இல்லை கல்யாணம்லாம். இப்போ மாப்பிள்ளை தேடுறவங்களாம் தெளிவாக இருக்கான், பொண்ணை வச்சுருக்கிறவன் நீங்கள் இண்டு பேப்பர் எடுத்து பாருங்கள், நல்ல குணமுள்ள நேர்மையான பையன் தேவைன்னு யாராவது போட்டானா? மாப்பிள்ளை எப்படி வேணும்னு போடுறான் பொண்ணு வீட்டுக்காரன், வெல் செட்டில்டு எல்லாமே வெல் செட்டில்டு. அப்படின்னா என்ன? நல்ல வேலை, நல்ல பணம், வெல் செட்டில்டு. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க கூட போடுறான் அப்ளிகேஷன். டாய் நீ என்ன கேட்ட? வெல் செட்டில்டு. நான் ஏற்கனவே வெல் செட்டில்டு. வெல் செட்டில்டுனா அதான் சார், பையனுக்கு அப்பா பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறான், வெறும் கிளர்க்குன்னு நினச்சிடாதீங்க, ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு, வெறும் கிளர்க்குன்னு நினச்சிடாதீங்க, தாசில்தார் ஆஃபீஸில் கிளர்க்கு. அப்படின்னா அர்த்தம் மேல் வரும்படி வரும்னு. அதை குவாலிஃபிகேஷனாகவே மாற்றிட்டானுங்க, வெறும் பிஏஎம்ஏ இல்லை, அதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனு. அப்போது எது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எது நமக்கு இன்பத்தை தருகிறது? பொருள். மாமியார் வீடாக இருந்தால் கூட நமக்கு நம்ம நல்ல வெல் செட்டில், உண்மையிலேயே நல்ல பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும். சார் எனக்கு, நான் இங்கே பட்டிமன்றம் பேசின்னு சுற்றின்னு இருக்கேன், என் ஒய்ஃபுக்கு ஒரு தங்க, அவங்க கல்யாணம் ஆகி அந்த பையன் அந்த மா என் சகலை வந்து இதில் இருக்கார் துபாய். நான் வார வாரம் ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு போய் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் மாமனாரும் பார்த்துட்டு, அவங்களுக்கு வேறு குழந்தை இல்லை, அவங்கள பார்த்துட்டு வருவோம் நானும் என் ஒய்ஃபும். இந்த துபாய் மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார். அவர் துபாயில் பில்டிங் கான்ட்ராக்ட்னு வடிவேல் கணக்கில் சொல்கிறார், அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல சொல்கிறார். சார் அந்த ஆள் வருஷத்துக்கு ஒரு வாரம் வர்றார் சார், அவர் எத்தனை வர சென்ட்டுக்கும் டைகர் பாம் தைலத்துக்கும் இன்னும் மரியாதைன்றீங்க. நம்ம வாரம் வாரம் போகிறோம், அன்றைக்கி போனால் அந்தாலும் வந்திருக்காரு. சரி போய் பார்த்தா எங்கள் மாமியார் ஓடி வந்து என்கிட்ட, மாப்பிள்ள கோச்சிக்காமல் போய் மாவு பேக்கெட் வாங்கிடுவாங்கன்ட்டு. எனக்கும் பயங்கர கோபம், நான் யார், என்னை பற்றி வரவேற்புரிய ஒரு 3 நிமிஷம் சொல்கிறாங்க, நீ மாவு பேக்கெட் வாங்கினு சொல்தேன்னு முறைச்சேன். ஒன்றும் வேலைக்கு ஆகல, என் ஒய்ஃப் அங்கேருந்து முறைக்கிறா போடா ஒன்று. போயிட்டு வந்துட்டு சொன்னேன் என் ஒய்ஃபுக்கிட்ட, ஒரு மரியாதை இல்லையா, நானும் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையான்னு. எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க, அவர் வராதவர் வந்திருக்காரு, இவர் வார வாரம் வர்றவருன்னு. அப்போது மரியாதை என்பது மனிதனுக்கு இல்லை என்ற ஒரு நிலை சூழ்நிலை உருவாகிவிட்டது, அதான் உண்மை. சார் சில ஆட்டோவில் நண்பர்கள் எழுதி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கருவறை முதல் கல்லறை வரை செல்லறை தேவை. அது சும்மா ரைமுக்காக இல்லை, உண்மை. சார் குழந்தைக்காக பிரசவத்துக்கு என் ஒய்ஃப் அட்மிட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் வராண்டாவில் உட்காந்து இருக்கேன், உள்ளேருந்து ஒரு ஆயமாக வந்தது, மோனசுந்தரம்ச்சி ஏதோ எனக்கு அதுதான் பேர் வச்ச மாதிரி. என்னம்மாண்ண உங்கள் மனைவி? ஆமாம். உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ச்சி, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன குழந்தைன்னு துடுக்குடுச்சு.
அதாவது நமக்கு என்ன குழந்தைன்னு தெரியறதுக்கு நம்ம துடு கொடுக்கணும். கருவறை முதல் போன வருஷம் எங்கள் பெரியப்பா செத்து போயிட்டார், இடுகாட்டுக்கு போனோம், எல்லாம் முடிஞ்சுது. கடைசியாக அந்த இடுகாட்டில் வேலை செய்கிற நண்பர் கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பாருங்கன்னாரு. சரி பெரியப்பா மூஞ்சி கட்சியாக பார்த்துக்கலான்னு கிட்ட போனார், துடு கொடுக்குனாரு. ஏன்னு மூஞ்சி பார்க்கணுன்னாரு. எங்கள் மூஞ்சி பார்க்க பிடிக்காது, அவர் போனார். அதை மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் எதுக்கு? கல்லறை வரை. இன்றைக்கு பணம் மட்டும்தான் கடவுள் என்று ஆகிவிட்டது சார். எதுவாக இருந்தாலும் சார், வீட்லேயே